ஹாய், குட் ஈவினிங். திஸ் இஸ் டாக்டர் எஸ் மகேஸ்வரி ஃபார் என்சிஆர்டி இன் தமிழ். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு புது டாப்பிக்குள்ளே போக போகிறோம். எப்பவும் போல் த நெக்ஸ்ட் டாபிக் இன் ரீப்ரொடக்ஷன் யூனிட், ஹியூமன் ரீப்ரொடக்ஷன். போனது நம்ம பார்த்தது முழுக்க முழுக்க பிளான்ட்டை பற்றினது, அதுவும் ஃப்ளவரிங் பிளான்ட்டில். இப்போ நாம் நம் இனத்தோட, நம்ம ஹியூமன் பாப்புலேஷன் எப்படி இவ்வளோ பெருசாக ஆயிருக்கு, உலகம் ஃபுல்லாக ஒரு 7 பில்லியனை தாண்டி இருக்குது, இதுக்கு பேஸ் ரீப்ரொடக்ஷன், இதை பற்றி நம்ம படிக்க போகிறோம். இந்த டாபிக் ரொம்ப பெருசாலாம் இல்லை, கொஞ்சம் கொஞ்சம்தான் பெருசு. அப்படின்னா இப்போ ஒரு 3-4 வீடியோஸ் போகலாம். நம்ம பிளான்ட் மாதிரி ரொம்ப லென்த்தியாலாம் இல்லாமல் குட்டியாக, கன்சைஸ்டாக, அழகாக, கிறிஸ்பாக கொடுத்துருக்குற ஒரு டாபிக், நம்ம ரொம்ப ஈஸியாக படிக்கிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக். இதுக்குள்ளே மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் படித்தாலே கம்பல்சரியாக நம்ம மென்ஸ்ட்ரல் சைக்கிள் படிப்போம். அதுக்கப்புறம் எப்படி ஃபெர்டிலைசேஷன் நடக்குது, எப்படி ஒரு குழந்தை ஃபார்ம் ஆகுது, டெலிவரி ஆகுது, அதுக்கப்புறம் டெலிவரி ஆன பிறகு பிறந்த குழந்தைக்கு பால் கொடுக்குற மேமரி கிளான்ஸ் பற்றின ஒரு டீட்டெயில், அதுக்கப்புறம் லாக்டேஷன் ப்ராசஸ், அதில் என்ன இருக்குது, அவ்வளோதான். ரொம்ப கிறிஸ்பாக இருக்கும் இந்த லெசன், ஆனால் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். படிப்போம். Human reproduction. As you are aware, humans are sexually reproducing and viviparous. Viviparous அப்படின்னு சொன்னால் the giving birth to the young one அப்படின்னு சொல்லு, முட்டையிட்டு குஞ்சு பொரித்தல் அப்படிலாம் இல்லை, டைரெக்டாக குழந்தையை பெற்றெடுக்கிறது. ஸோ sexually reproducing. ஸோ இது முழுக்க முழுக்க sexual reproduction mammal பாப்புலேஷனில். ஸோ மேமாலியால் இப்படி தான் வரும். The reproductive event in humans include formation of gametes, gametogenesis, that is, sperm in males and ovum in females, transfer of sperm into the female genital tract, insemination, and fusion of male and female gametes, fertilization, leading to formation of zygote. இங்கே அப்படியே கொஞ்சம் ரிலேட் பண்ணி பாருங்கள். பிளான்ட்டோட செக்ஷுவல் சைக்கிள் அப்படின்னு சொன்னாலே ப்ரீ ஃபெர்டிலைசேஷன், ஃபெர்டிலைசேஷன், போஸ்ட் ஃபெர்டிலைசேஷன் நம்ம அங்கே பார்த்தோம். இங்கேயும் அப்படி தான், ப்ரீ ஃபெர்டிலைசேஷன், கேமிட்டோஜெனசிஸ், கேமிட்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது, அதில் ஸ்பெர்ம் இன் மேல் அண்ட் ஓவம் ஆர் எக் இன் ஃபீமேல். ஸோ இங்கே ஓவம், மேலில் ஸ்பெர்ம் ஃபார்ம் ஆகுது. அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஸ்பெர்ம், அங்கே நம்ம பாலினேஷன் பார்த்தோம், இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஸ்பெர்ம் இன்டு த ஃபீமேல் ஜெனிட்டல் ட்ராக்டில் எப்படி வருது, இங்கே அது பேர் இன்செமினேஷன். அதுக்கப்புறம் ரெண்டும் மீட் ஆகிறது, ஃபெர்டிலைசேஷன், லீடிங் டு த ஃபார்மேஷன் ஆஃப் ஜைகோட். ஜைகோட் இஸ் த ஃபஸ்ட் செல் ஆஃப் அன் எம்ப்ரியோ. This is followed by formation and development of blastocyst and its attachment to the uterine wall. So, blastocyst அப்படின்னா என்ன, நீங்கள் யோசித்து பாருங்கள். இது நம்ம அனிமல் கிங்டம் படிக்கும்போதே நான் எலாபரேட்டாக சொன்னேன் உங்களுக்கு. ஒரு செல், அப்போ ஒரு செல் ஆன இந்த ஜைகோட் அப்படியே உடஞ்சி உடஞ்சி உடஞ்சி, தட் இஸ் டிவைட் ஆகி மல்டிப்புள் செல் உள்ள ஒரு பிளாஸ்டோசிஸ்டாக ஃபார்ம் ஆகுது. இது பேர் பிளாஸ்டுலா, பிளாஸ்டுலேஷன் இந்த ப்ராசஸ் பேர். ஒவ்வொரு செல்லோட பேர் பிளாஸ்டோமியர். ஸோ இங்கே பிளாஸ்டோசிஸ்ட் ஃபார்ம் ஆகி இது போய் யூட்டிரைன் வாலில் அட்டாச் ஆகுது. ஏன்னா குழந்தை உள்ளவே ஃபார்ம் ஆகி அதுக்கப்புறம் டெலிவர் ஆகி வெளியே வருது. ஸோ எங்கேயாவது ஒரு பிளேஸில் அது யூட்ரஸில் ஃபிட் ஆகணும். தட் இஸ் கால்ட் இம்ப்ளான்டேஷன். Embryonic development, that is gestation, and delivery of the baby, parturition, departure, அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இவ்வளோ ப்ராசஸ் ஆகுது. ப்ரீ ஃபெர்டிலைசேஷனில் என்ன நடந்திருக்குன்னா ஸ்பெர்ம் எக் ஃபார்ம் ஆகுது, அதுக்கப்புறம் இன்செமினேஷன், அந்த ஸ்பெர்ம் வந்து ஃபீமேல் ஜெனிட்டல் ட்ராக்டில் வருது, ரெண்டும் மீட் ஆகிறது ஃபெர்டிலைசேஷன், ஃபார்ம் ஆகிற ஃபஸ்ட்டு செல் ஜைகோட், அதிலிருந்து ஒரு பிளாஸ்டோசிஸ்ட் ஃபார்ம் ஆகி இம்ப்ளான்ட் ஆகுது, அட்டாச் ஆகுது, பிளாசண்டா அதெல்லாம் ஃபார்ம் ஆகிற ப்ராசஸ், அது அப்படியே கண்டினியூ ஆகி ஜெஸ்டேஷன், ப்ரெக்னென்சி பீரியட், அது முடியும் தருவாயில் பேபி டெலிவர் ஆகுது, தட் இஸ் கால்டு பார்ட்டுரிஷன். இவ்வளோ ப்ராசஸ் இருக்குது. You have learnt that these reproductive events occur after puberty.
தேர் ஆர் ரிமார்க்கபிள் டிஃப்ரென்சஸ் பிட்வீன் த ரீப்ரொடக்டிவ் ஈவெண்ட்ஸ் இன் த மேல் அண்ட் இன் த ஃபீமேல். ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்பெர்ம் ஃபார்மேஷன் கண்டினியூஸ் ஈவன் இன் ஓல்டு மென், பட் ஃபார்மேஷன் ஆஃப் ஓவம் சீசஸ் இன் விமென் அரவுண்ட் த ஏஜ் ஆஃப் 50 இயர்ஸ். இதுதான் நம்ம மெனோபாஸ் அப்படின்னு சொல்வோம். மென்னுக்கு அந்த மாதிரி ஆண்ட்ரோபாஸ் அந்த மாதிரிலாம் இல்லை. அவங்க சாகர வரைக்கும், தட் இஸ் த்ரோ அவுட் தேர் லைஃப் ஸ்பேன், ஓல்டு ஏஜ் வரைக்கும் அவங்க ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. பட் விமனுக்கு ஸ்டாப் ஆகுது, எக் ப்ரொடக்ஷன் ஒரு 50 இயர்ஸில் ஸ்டாப் ஆகுது. This is called menopause. And let us examine the male and female reproductive systems in human. So, ஒரு கிறிஸ்பாக ஒரு introduction. இப்போ நாம் the male reproductive system பார்க்குறோம். The male reproductive system is located in the pelvis region. It includes a pair of testes along with accessory ducts, glands and the external genitalia. So, male reproductive system னா testes, accessory glands, ஆக்சசரி டக்ட் அது வழியாக ரிலீஸ் ஆகிற ஃப்ளூவிட் அண்ட் எக்ஸ்டர்னல் ஜெனிடாலியா. த டெஸ்டஸ் ஆர் சிச்சுவேட்டட் அவுட் சைட் த அப்டோமினல் கேவிட்டி விதின் அ பவுச் கால்டு ஸ்க்ராட்டம். இது ஸ்க்ராட்டல் சாக்ஸ்ன்னு சொல்லுவோம். அதுக்குள்ளே தான் டெஸ்டஸ் இருக்குது, ரெண்டு ஸ்க்ராட்டல் சாக்ஸு, அதுக்குள்ளே ரெண்டு டெஸ்டஸ் தனித்தனியாக. இது பாடிக்கு வெளியே இருக்குது. தி ஸ்க்ராட்டம் ஹெல்ப்ஸ் இன் மெயின்டைனிங் தி லோ டெம்பரேச்சர் ஆஃப் த டெஸ்டஸ், 2 to 2.5 degrees C lower than the normal internal body temperature. அதுக்காகவே இது பாடிக்கு வெளியே இருக்குது. 2.5 வரைக்கும் டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இதுக்கு பாடியை விட, பாடி டெம்பரேச்சரை விட இதில் இவ்வளோ குறைவாக இருக்கணும். அப்போ தான் இந்த ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் இருக்கும். அதுக்காக தான் இது பாடியை விட்டு வெளியே இருக்குது. நெசசரி ஃபார் த ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ். இன் அடல்ட்ஸ் ஈச் டெஸ்டஸ் இஸ் ஓவல் இன் ஷேப். ஸோ இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், டெஸ்ட் இஸ் ஓவல் இன் ஷேப் அண்ட் வித் அ லென்த் ஆஃப் அபவுட் 4 to 5 centimeter, லென்த் 4 to 5 centimeter, வித் ஆஃப் அபவுட் 2 to 3 centimeter. ஸோ லென்த்து 4 to 5, வித் திஸ் 2 to 3 centimeter, தட் இஸ் தே ஆர் டாக்கிங் அபவுட் டெஸ்டஸோட சைஸ். The testis is covered by a dense covering. Each testis has about 250 compartments called testicular lobules. So 250 compartments oda per testicular lobules. Na testis oda ls next page la varanjirken, appo na innum detail pandren ungalku. Each lobule contain 1 to 3 highly coiled seminiferous டிபியூல்ஸ். ஒவ்வொரு, ஸோ இங்கே இருக்குது இந்த டயக்ராம். இந்த டயக்ராமை இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டாக பின்னாடி கொடுத்துருக்கு. திஸ் இஸ் த டயக்ராம், இது இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டாக அங்கே இருக்குது. ஸோ ஒரு ஒரு டெஸ்டஸ்குள்ளே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சின்னதாக இங்கே இதோட நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், இது ஒன்றுத்துக்குள்ளேயும் ஒரு லாபியூல் இருக்கும். இந்த மாதிரி இந்த லாபியூல் எத்தனை இருக்குது அப்படின்னு, திஸ் இஸ் த லாபியூல், திஸ் இஸ் அரவுண்ட் சம் 250 நம்பர்ஸ். அதுக்குள்ளே ஒவ்வொரு லாபியல்குள்ளேயும் செம்னிஃபெரஸ் டிபியூல்ஸ் 1 to 3 வரைக்கும் இருக்குது. ஈச் செம்னிஃபெரஸ் டிபியூல் இஸ் லைன்ட் ஆன் இட்ஸ் இன்சைட் பை 2 types ஆஃப் செல்ஸ் கால்டு மேல் ஜெர்ம் செல், தட் இஸ் ஸ்பெர்மட்டோகோனியா அண்ட் செர்டோலி செல்ஸ். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், ஈச் லாபியூல் கண்டெயின் 1 to 3 ஹைலி காயில்டு செம்னிஃபெரஸ் டிபியூல். அந்த காயில் தான் இங்கே இவ்வளோ காயில்டாக கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு செம்னிஃபெரஸ் டிபியூலும் 2 types ஆஃப் செல் இருக்கும், 1 ஸ்பெர்மட்டோகோனியா. ஸோ இப்படி பார்ப்போம், செம்னிஃபெரஸ் டிபியூல் அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 cells இருக்குது. ஒன்று வந்து ஸ்பெர்மட்டோகோனியா, அப்படின்னா இதில் இருந்து தான் உங்களுக்கு ஸ்பெர்ம் ஃபார்ம் ஆக போகுது. இன்னொன்று செர்டோலி செல்ஸ், இதுதான் இந்த ஃபார்ம் ஆகிற ஸ்பெர்முக்கு நர்ஸ் செல், நரிஷிங் செல். ஓகே, ஸோ அண்ட் செர்டோலி செல்ஸ், த மேல் ஜெர்ம் செல்ஸ் அண்டர்கோ மியோட்டிக் டிவிஷன்ஸ் ஃபைனலி லீடிங் டு ஸ்பெர்ம் ஃபார்மேஷன், while Sertoli cells provide nutrition to the germ cells. The region outside the seminiferous tubules called interstitial spaces contains small blood vessels and interstitial cells or leading cells. So for example, நம்ம இப்படி எடுத்துக்கலாம், இதுதான் உங்களுக்கு செமினிஃபெரஸ் டிபியூல்னு வச்சுக்கோங்க. இதுக்குள்ளே இருக்கிற செல்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஸ்பெர்மட்டோகோனியா ஆர் செர்டோலி செல்ஸ்.
இது வந்து இப்போ சும்மா இப்படி ஒரு செர்டோலி செல்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் செர்டோலி செல்ஸ், திஸ் இஸ் ஸ்பெர்மேட்டோகோனியா. இப்போது இது சுற்றி இருக்கிற செல்ஸ் இருக்கும் இல்லையா, இப்போ இதை சுற்றி ஒரு லைட் கலர் கொடுப்போம். ஓகே, ஸோ இதை சுற்றி ஸ்பேஸ் இருக்குது, இந்த ஸ்பேஸில் இருக்கிற செல்ஸ் தான். ஸோ த ரீஜன் அவுட் சைட் த செமினிஃபரஸ் டிபியூல் கால்டு இன்டஸ்டிஷியல் ஸ்பேஸஸ் கண்டெயின் ஸ்மால் பிளட் வெசல்ஸ் இருக்குது. இதுக்குள்ளே கொஞ்சம் பிளட் வெசல்ஸ் இருக்குது குட்டி குட்டியாக. அப்பார்ட் ஃப்ரம் தட், இங்கே இருக்கிற செல்ஸ் பேர், இங்கே இருக்கிற ஸ்பெஷல் செல்ஸ் பேர் இன்டஸ்டிஷியல் செல்ஸ் ஆர் லீடிக் செல்ஸ். இந்த லீடிக் செல்ஸ்லேருந்து தான் உங்களுக்கு ஹார்மோன் ரிலீஸ் ஆக போகுது. பார்ப்போம். லீடிக் செல் சிந்தசைசஸ் அண்ட் செக்ரீட் டெஸ்டிகுலார் ஹார்மோன்ஸ் கால்டு ஆண்ட்ரோஜென்ஸ். ஸோ இவங்க ரிலீஸ் பண்ணுறது ஆண்ட்ரோஜென்ஸ். அதர் இம்யூனாலஜிக்கலி கம்பீட்டன்ட் செல்ஸ் ஆர் ஆல்சோ ப்ரெசன்ட். இது இல்லாமல் சில உங்களுக்கு அந்த ஆன்டிபாடிஸ் தேவையான ஒரு நரிஷிங்கு தேவையானது, இன்னும் பல செல்ஸ் இங்கே இதுக்குள்ளே இருக்குது. த மேல் செக்ஸ் ஆக்சசரி டக்ஸ் இன்க்ளூட் ரெட்டிடெஸ்டிஸ் வாசா இஃபரென்ஷியா எபிடிடிமஸ் அண்ட் வாஸ் டிஃபரன்ஸ். இதெல்லாம் ஆக்சசரி டக்ஸ். இதெல்லாம் நான் டயக்ராம் பின்னாடி கொடுத்துருக்கேன், அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். The seminiferous tubules of the testis open into the vasa efferentia through retitestis. The vasa efferentia leave the testis and open into epididymis located along the posterior surface of each testis. Posterior surface of each testis. இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும், எபிடிடமஸ் எங்கே இருக்குன்னு. The epididymis leads to vas deferens that ascends to the abdomen and loops over the urinary bladder. இங்கேவே இந்த டயக்ராமில் பார்க்கலாம், இங்கேருந்து இப்படியே வந்துருச்சு. இந்த சின்ன சின்ன கட்டம் இப்படி கோடு கோடாக கொடுத்துருக்காங்கல்ல, இதெல்லாம் இங்கே வாசா இஃபரென்ஷியா. இந்த டெஸ்டிஸ்குள்ளே இருக்கிறதெல்லாம் ரெட்டிடெஸ்டிஸ். இங்கே இருந்ததோ இந்த கட்டம்தான் திஸ் இஸ் எபிடிடமஸ். இங்கேருந்து அப்படியே வெளியே வந்து இந்த வாசா டிஃபரன்ஸ் இங்கே போய் அப்படியே உள்ளே போய் இந்த யூரினரி பிளாடரை சுற்றி அப்படியே இங்கே வந்து இந்த பீனிஸ்குள்ளே இறங்குது. பார்ப்போம். The epididymis leads to vas deferens that ascends to the abdomen and loop over the urinary bladder. It receives a duct from seminal vesicles and open into urethra as the ejaculatory duct. இப்போ இங்கே பாருங்க, காமனாக ரெண்டு டக்ட் இங்கே வந்து ஜாயிண்ட் ஆகும். இந்த இடத்துல ejaculatory duct இவங்க இங்கே இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் த டூ திங்ஸ் கம்மிங் அண்ட் காண்டாக்டிங் ஹியர். இங்கே வந்து உள்ளே வந்துருச்சு. இப்போது இந்த பீனிஸ்க்கு மேலே தேர் ஆர் இம்பார்ட்டண்ட் த்ரீ ஆக்சசரி கிளாண்ட். ஒன்று வந்து செமினல் வெசிக்கல், இன்னொன்று வந்து ப்ராஸ்ட்ரேட் கிளாண்ட், இன்னொன்று வந்து பல்போ யூரித்ரல் கிளாண்ட். இங்கே இங்கேயோட இதில் இந்த எண்டுக்குள்ளே வரும்போது இந்த ரெண்டு டக்ட் இருக்கு இல்லையா, ரெண்டு டெஸ்டஸ்லேருந்து வர வாஸ் டிஃபரன்ஸ் ஜாயிண்ட் ஆகி உங்களுக்கு ஃபார்ம் ஆகிறது இஜாக்குலேட்டரி டக்ட். இந்த பின்னாடி வர டயக்ராமில் இருக்கும். And it receives a duct from seminal vesicle and open into urethra as the ejaculatory duct. These ducts store and transport the sperm from the testis to the outside through urethra. வெளியில் வர்றது யூரித்ரா. ஸோ மேலோட மேல் பாடியில் ரெண்டு ஓப்பனிங், கீழே அப்டாமனில் ஒன்று ஆனல் ஓப்பனிங், இன்னொன்று இந்த பெனிஸில் டிப்பில் வர ஓப்பனிங், தட் இஸ் யூரித்ரா. யூரித்ரா வழியாக யூரின் ஆஸ் வெல் அஸ் ஸ்பெர்ம் டிஸ்சார்ஜ் ரெண்டும் நடக்குது, காமன். The urethra originate from the urinary bladder and extend through the penis to its external opening called urethral meatus. So, இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருந்து urinary bladderல இருந்து வர urethra, ஓகே, அப்படியே இதிலோட கனெக்ட் ஆகி வர இங்கேருந்து ejaculatory duct. ஸோ திஸ் இஸ் த காமன் பேசேஜ் ஃபார் பாசிங் யூரின் ஆஸ் வெல் அஸ் த சீமன். ஓகே, and the next page la ungalku oru clear diagram irukum. Inge paarenga ls of testis na inge special ah varanjirke and innum konja clarity ki ipo oru testis irukku. Testis la ungalku outermost layer irukku illaya, tunica albuginae
அப்படின்னு ஒரே ஒன்று தான் நான் எழுதியிருக்கேன். டியூனிக்கா ஆல்பிஜினே இருக்கும், டியூனிக்கா வெஜினாலிஸ் இருக்கும். இங்கே 3 layers இருக்குது. இதை பற்றி நம்ம புக்கில் கொடுக்கல, பட் ஜஸ்ட் ஐ மென்ஷன்ட் இட். அதுக்குள்ளே ஒரு 250 compartments டெஸ்டிகுலார் லோப்ஸ். ஸோ அப்படியே ஒரு ஒரு லேயராக பார்த்துட்டே வந்தீங்கன்னா இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே இருக்கிற இந்த எல்லோ கலர் ரீஜன் செம்னிஃபெரஸ் டிபியூல்ஸ். ஐ டென்ட் மென்ஷன் இட் ஹியர், ஜஸ்ட் அ மினிட், ஐல் ரைட் இட் ஹியர். செம்னிஃபெரஸ் டிபியூல்ஸ். ஸோ ஒரு ஒரு டெஸ்டிகுலார் லாபியூல்குள்ளே, இப்போது டெஸ்டிகுலார் லாபியூல்ஸ் அப்படின்னு சொன்னால் ஒரு 250 compartments. ஒவ்வொரு டெஸ்டிகுலார் லாபியூல்குள்ளேயும் 1 to 3 வரைக்கும் செம்னிஃபெரஸ் டிபியூல்ஸ். அந்த செம்னிஃபெரஸ் டிபியூல்ஸ்லேருந்து இறங்குற இந்த டியூபுலார் ஸ்ட்ரக்சர் தான் டியூபிலி ரெக்டி. ஸோ இங்கே 1, 2, 3, 4, 5, 6 நான் 7 lobules தான் போட்டிருக்கேன், 7 seminiferous tubules. இதிலிருந்து வர டியூப் பேர் டியூபிலி ரெக்டி. இது எல்லாம் உள்ளே போய் இங்கே கலெக்ட் ஆகிற இடம். இந்த இடத்துல ரெட்டி டெஸ்டஸ், பிளட் வெசல்ஸ் நிறைய இருக்கும். இங்கேருந்து இதே இந்த 7 number தான் எங்கேயும் வரணும், வெளியே வரும்போது அதனோட பேர் வாசா இஃபரென்ஷியா. ஸோ இந்த ஆர்டர் ஞாபகம் இருக்கணும், வாசா இஃபரென்ஷியா அப்படியே கலெக்டிவாக உள்ளே போகிற இடம் எபிடிடிமஸ். இங்கே ஹைலி காயில்ட், அதுக்கப்புறம் எபிடிடிமஸ்லேருந்து வெளியே வரும்போது அதோட பேர் வாஸ் டிஃபரென்ஸ். ஸோ இந்த எபிடிடிமஸ் இஸ் அ டெம்பரவரி ஸ்டோர் ஹவுஸ் ஆஃப் அ ஸ்பெர்ம். அங்கே மெச்சுர் ஆகிற இடமும் அதுதான். எபிடிடிமஸில் ஒரு 3 regions இருக்கும், அது பேர் கேப்புட் தலைப்பகுதி, கார்பஸ் உடம்பு பகுதி, காடா அது கடைசி பகுதி. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இந்த தலைப்பகுதியை கேப்புட், இந்த பாடி பகுதியை கார்பஸ், இந்த டிப் இருக்கு இல்லையா வால் பகுதி, வால் காடா அப்படின்னு சொன்னால் வால் வால் பகுதி. ஸோ எபிடிடிமஸில் இந்த 3 regions ரொம்ப காயில்டாக இந்த இடத்துல இந்த செம்னிஃபெரஸ் டிபியூல்ஸ் நல்லா சுற்றிக்கிட்டு இருக்கும். அங்கேருந்து வெளியே வரும்போது அதோட பேர் திஸ் இஸ் வாஸ் டிஃபரென்ஸ். ஓகே, ஸோ இந்த ஆர்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க, மேபி எக்ஸாமில் கேட்கலாம். டெஸ்டிகுலார் லாபியூல்ஸ், அதுக்குள்ளே செம்னிஃபெரஸ் டிபியூல், அதுலேருந்து வர டியூபஸ் டியூபிலி ரெக்டி, அங்கேருந்து முடியறது ரெட்டி டெஸ்டஸ், அங்கேருந்து வெளியே வரும்போது வாசா இஃபரென்ஷியா. வாசா இஃபரென்ஷியா எல்லாம் சேர்ந்து ஃபார்ம் ஆகிருக்கிற இந்த எபிடிடிமஸ். எபிடிடிமஸில் ஒரு 3 regions. எபிடிடிமஸ்லோட டிப்பிலேருந்து வெளியே வரும்போது அது வாசா டிஃபரென்ஸ். வாசா டிஃபரென்ஸ் வெளியே போய் ஃபார்ம் ஆகிறது எஜாகுலேட்டரி டக்ட். அந்த எஜாகுலேட்டரி டக்ட்லேருந்து அப்படியே பெனிஸ்க்கு வந்து வெளியே வரும்போது யூரித்ரா வழியாக வந்து, யூரித்ரல் மீட்டர்ஸ் வழியாக இட் இஸ் ரிலீஸ்டு ஃப்ரம் த பாடி. திஸ் இஸ் அன் ஆர்டர். இதை தான் நம்ம போன இந்த பேராகிராஃபில் நாம் பார்த்தது. இந்த மே ஒன் நான் இன்னொரு முறை படிக்கிறேன். இந்த மேல் செக்ஸ் ஆக்சசரி டக்ட் இன்க்ளூட் ரெட்டி டெஸ்டிஸ், வாசா இஃபரென்ஷியா, எபிடிடிமஸ் அண்ட் வாஸ் டிஃபரென்ஸ். த செம்னிஃபெரஸ் டிபியூல்ஸ் ஆஃப் த டெஸ்டிஸ் ஓப்பன் இன் டு த வாசா இஃபரென்ஷியா த்ரூ ரெட்டி டெஸ்டிஸ். த வாசா இஃபரென்ஷியா லீவ் த டெஸ்டிஸ் அண்ட் ஓப்பன் இன் டு எபிடிடிமஸ் லொக்கேட்டட் அலாங் த போஸ்டீரியர் சர்ஃபஸ் ஆஃப் ஈச் டெஸ்டிஸ். The epididymis leads to vas deferens that ascends to the abdomen and loops over the urinary bladder. மேல போய் urinary bladder-ஐ சுத்துது. It receives a duct from seminal vesicles. Seminal vesicles-லேருந்து ஒரு duct வருது, that is accessory gland, and open into urethra as the ejaculatory duct. These ducts store and transport the sperm from the testis to the outside through urethra. The urethra originates from the urinary bladder and extends through the penis to its external opening called urethral meatus. வெளியே வந்துருச்சு. ஸோ this is an order. இப்போ அடுத்தது the penis. இப்போ நம்ம testis பற்றி பார்த்தோம். Testis வந்து scrotal sac-க்குள்ளே இருக்குது. 2 degrees to 2.5 வரைக்கும் அது நம்ம பாடி டெம்பரேச்சரை விட குறைவாக இருக்குது. இப்போ பீனிஸ். த பீனிஸ் இஸ் த மேல் எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியா. இட் இஸ் மேட் அப் ஆஃப் அ ஸ்பெஷல் டிஷ்யூ தட் ஹெல்ப்ஸ் இன் இரெக்ஷன் ஆஃப் த பீனிஸ் டு ஃபெசிலிட்டேட் இன்செமினேஷன்.
இன்செமினேஷன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் த ஸ்பெர்ம் ஃப்ரம் மேல் பாடி டு த ஃபீமேல் பாடி. ஸ்பெர்மை ஃபீமேல் பாடியில் டிஸ்சார்ஜ் பண்ணுறதுக்காக இப்போது இந்த பீனிஸ் ரொம்ப ஃப்ளேசிடாக இல்லாமல் சாலிடாக கொஞ்சம் ஹெவியாக இரெக்ஷனுக்கு போகணும். இந்த இரெக்ஷனுக்கு இட் இஸ் ஜஸ்ட் கிவன் அ ஸ்பெஷல் டிஷ்யூ. த ஸ்பெஷல் டிஷ்யூஸ் ஆர் நத்திங் பட் ஐ ஜஸ்ட் சேஞ்ச் த கலர். ஓகே, கார்பஸ் காவர் நோசம் அண்ட் கார்பஸ் ஸ்பாஞ்சியோசம். இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் டிஷ்யூஸ் இருக்குது. தட் இஸ் வெரி மச் ஹெல்ப்ஃபுல் ஃபார் த இரெக்ஷன் ஆஃப் அ பெனிஸ் டு ஃபெசிலிட்டேட் இன்செமினேஷன். இன்செமினேஷன்னா ஸ்பெர்மை ஃபீமேல் பாடியில் டெபாசிட் பண்ணுறது ஃபீமேல் வெஜைனால. த என்லார்ஜ்டு எண்ட் ஆஃப் பீனிஸ் கால்டு த கிளான்ஸ் பீனிஸ் இஸ் கவர்ட் பை எ லூஸ் ஃபோல்ட் ஆஃப் ஸ்கின் கால்டு ஃபோர் ஸ்கின். இப்போ நாம் இங்கே பார்த்தோம் இந்த டயக்ராமில், சி திஸ் இஸ் பீனிஸ். இந்த டிப்பு கொஞ்சம் என்லார்ஜ் ஆகிருக்கு இல்லையா, திஸ் இஸ் கிளான்ஸ் பீனிஸ். இதை சுற்றி இங்கே ஒரு ஸ்பெஷல் கவரிங் இருக்குது, தட் இஸ் கால்டு ஃபோர் ஸ்கின். ஓகே, ஸோ திஸ் இஸ் த பீனிஸ் ஸ்ட்ரக்சர். அதுக்குள்ளே வர்றது யூரித்ரா. இந்த டிப் இருக்குது, திஸ் இஸ் யூரித்ரல் மீட்டஸ். ஓகே, அண்ட் த மேல் ஆக்சசரி கிளான்ஸ் இன்க்ளூட் பேர்டு செமினல் வெசிக்கல்ஸ், a prostate and a paired bulbo-urethral glands. இப்போ உங்களுக்கு ஆக்சசரி கிளாண்டுனா ரெண்டு கிளான்ஸ் வந்து paired glands. ஒன்று வந்து செமினல் வெசிக்கிள், இது கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதே மாதிரி a paired bulbo-urethral gland or Cowper's glandன்னு இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது. ஆனால் ப்ராஸ்ட்ரேட்டு பேர் கிடையாது, அப்படியே ஜாயிண்டாக இருக்கும். செக்ரீஷன் ஆஃப் தீஸ் கிளான்ஸ் கான்ஸ்டிடியூட் தி செமினல் பிளாஸ்மா சீமன், which is rich in fructose, calcium and certain enzymes. Certain enzymes அப்படின்னா என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாகவே ஸ்பெர்மில் என்சைம் இருக்கும். ஸ்பெர்மில் ஒரு என்சைம் இருக்கும், ஆக்ரோசின் இருக்கும் அதோட ஆக்ரோசோமில் டிப்பில். இந்த செமினல் பிளாஸ்மாவில் இருக்கிற என்சைம்ஸ் எல்லாம் ஆல்ஃபா குளூகோசிடேஸ், அப்புறம் ஆல்ஃபா மேனோசிடேஸ், அப்புறம் ஐ திங்க் அமினோ பெப்டிடேஸ் ஏ, இன்னும் சில என்சைம்ஸ் இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் அவங்க பேரே கொடுக்கல. ஸோ சர்டன் என்சைம்னா ஒரு மூணு என்சைம் ஞாபகம் வச்சுக்கோங்க. த செக்ரீஷன் ஆஃப் பல்போ யூரித்ரல் கிளாண்ட் ஆல்சோ ஹெல்ப்ஸ் இன் த லியூப்ரிகேஷன் ஆஃப் த பெனிஸ். இதெல்லாம் கொஞ்சம் ரீசெண்டாக ரிசர்ச் பண்ணுறது. முக்கியமாக செமினல் பிளாஸ்மாங்கிறதே அதோட மேக்சிமம் கான்ட்ரிபியூஷன் பை செமினல் வெசிக்கிள், கொஞ்சம் லிட்டில் ஃப்ரம் ப்ராஸ்ட்ரேட். பல்போ யூரித்ரல் கிளாண்டுக்கு இந்த செமினல் பிளாஸ்மாவில் ஒரு கான்ட்ரிபியூஷனும் இல்லை. ஆனால் இட் இஸ் ஜஸ்ட் லியூப்ரிகேட்டிங் த பீனிஸ் ஃபார் அன் ஈஸி இன்சர்ஷன் இன் டு அ ஃபீமேல் வெஜைனா. இதுக்கு ஒன் மோர் திங், இந்த பல்போ யூரித்ரல் கிளாண்ட் ரொம்ப ஃபியூ ட்ராப்ஸ் ஒன் ஆர் டூ கிளீனிங் த ட்ராக் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் தி இஜாகுலேஷன். இஜாகுலேஷன்னா ரிலீஸிங் ஆஃப் த சீமன் அலாங் வித் த ஸ்பெர்ம். அதுக்கு அது இட் ஹாஸ் காட் அ ஃப்ரக்டோஸ் இல்லையா, இதுக்குள்ளே ஃப்ரக்டோஸ் இருக்குது, கால்சியம். இந்த ஸ்வீட்னஸால மைக்ரோபியல் பாப்புலேஷன் அதிகமாக இருக்கும். பட் திஸ் இஸ் த கேமீட் விச் இஸ் கோயிங் டு ஃபெர்டிலைஸ் த ஓவம். அப்படின்னா அடுத்த ஜெனரேஷனுக்கான பேஸு, அது எங்கேயும் கரப்ட் ஆகக்கூடாது, இன்ஃபெக்ட் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக இந்த ட்ராக்கை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு ஃப்ளூவிட் ரிலீஸ்டு ஃப்ரம் திஸ் பல்போ யூரித்ரல் கிளாண்ட். அதாவது இஜாகுலேஷனுக்கு முன்னாடியும் க்ளீன் பண்ணும், இஜாகுலேட் ஆன பிறகும் க்ளீன் பண்ணி ட்ராக்கை நீட்டாக வைக்கிறது. ஓகே, இப்போ இங்கே டயக்ராம் பார்ப்போம். இங்கே பாருங்கள், செமினல் வெசிக்கிள் மேலே இருக்குது ரெண்டு, அதுக்கு கீழே ப்ராஸ்ட்ரேட் கிளாண்டு, அதுக்கும் கீழே பல்போ யூரித்ரல் கிளாண்ட், குட்டியாக பல்போ யூரித்ரல் கிளாண்ட். ஸோ இவங்க ரெண்டு பேரும் செமினல் வெசிக்கிள், இங்கே இருக்கிற ஆள் ப்ராஸ்ட்ரேட், அதுக்கு கீழே பல்போ யூரித்ரல் கிளாண்ட். ஸோ திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் அ மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்.
இப்போ ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்குள்ளே போகிறோம் அப்படின்னா இது கொஞ்சம் எலாபரேட்டாக இருக்கும். ஏன்னா உள்ளே இருக்கிற ஓவரி யூட்ரஸ் பற்றி படிக்கணும், அதுக்கப்புறம் எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியாவில் இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸ் பற்றி படிக்கணும், படிப்போம். த ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் கன்சிஸ்ட் ஆஃப் அ பேர் ஆஃப் ஓவரீஸ் அலாங் வித் அ பேர் ஆஃப் ஓவிடக்ட்ஸ் யூட்ரஸ் சர்விக்ஸ் வெஜைனா அண்ட் த எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியா லொக்கேட்டட் இன் அ பெல்விக் ரீஜன். These parts of the system along with a pair of the mammary glands are integrated structurally and functionally to support the process of ovulation, fertilization, pregnancy, birth and child care. நீங்கள் பார்த்தீங்கன்னா மெயின் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த மேலே கொடுத்துருக்க ஓவரி இஸ் ஓவியடக்ட் அந்த ஃபெலோப்பியன் டியூபை தான் இங்கே அப்படி சொல்கிறது. யூட்ரஸ் சர்விக்ஸ் வெஜைனா எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியா இதெல்லாம் மெயின். ஆக்சசரியாக மேமரி கிளான்ஸ் இருக்குது டு சப்போர்ட் த செக்ரீஷன், அதுக்கப்புறம் அதர் டு இண்டக்ஷன் ஃபார் ஆல் தட் மேமரி கிளான்ஸ். ஸோ ஓவரிஸ் ஆர் த ப்ரைமரி ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் தட் ப்ரொடியூஸ் த ஃபீமேல் கேமீட் ஓவம் அண்ட் செவரல் ஸ்டீராய்ட் ஹார்மோன்ஸ் ஒவேரியன் ஹார்மோன்ஸ் எஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்டிரோன் அதெல்லாம். ஆனால் இதுதான் பிரைம செக்ஸ் ஆர்கன். த ஓவரிஸ் ஆர் லொக்கேட்டட் ஒன் ஆன் ஈச் சைட் ஆஃப் த லோவர் அப்டமன். ஈச் ஓவரி இஸ் அபவுட் 2 to 4 சென்டிமீட்டர் லென்த் அண்ட் இஸ் கனெக்டட் டு அ பெல்விக் வால் அண்ட் யூட்ரஸ் பை லிகமெண்ட்ஸ். ஸோ இது அழகாக பெல்விக் வாலோட யூட்ரஸோட கனெக்ட் ஆகிருக்கிறது லிகமெண்டால். ஈச் ஓவரி இஸ் கவர்ட் பை அ தின் எபிதீலியம் விச் என்க்ளோசஸ் த ஒவேரியன் ஸ்ட்ரோமா. ஓகே, ஸோ ஒவ்வொரு ஓவரியும் ஒரு தின் எபிதீலியமால் கவர் ஆயிருக்கு. த ஸ்ட்ரோமா இஸ் டிவைடட் இன்டு 2 ஜோன்ஸ் த பெரிஃபரல் கார்டெக்ஸ் அண்ட் அண்ட் இன்னர் மெடுலா. ஸோ ஈச் ஓவரி இஸ் கவர்ட் பை எ தின் எபிதீலியம் விச் என்க்ளோசஸ் ஒவேரியன் ஸ்ட்ரோமா. நடுவில் இருக்கிற அந்த ஒரு கேவிட்டி மாதிரி இருக்கிறத தான் இங்கே ஸ்ட்ரோமான்னு சொல்கிறாங்க. ஸ்ட்ரோமாவில் ரெண்டு ரீஜன் இருக்குது எப்பவும் போல், வெளியில் கார்டெக்ஸ் உள்ள மெடுலா. நம்ம இதை கிட்னியில் பார்த்தோம், அதே மாதிரி பிரெயின்லேயும் நம்ம கார்டெக்ஸ் பார்த்தோம், செரிப்ரல் கார்டெக்ஸ். இங்கேயும் வெளிப்பக்கமாக இருக்கிறது கார்டெக்ஸ், உள்ளே இருக்கிற ஏரியா இஸ் மெடுலா. இங்கே ஒரு ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க, யூட்ரஸ் யூரினரி பிளாடர் பியூபிக் சிம்பசிஸ் பின்னாடி யூரித்ரா கிளைட்டோரிஸ் லேபியம் மைனோரா லேபியம் மஜோரா விஜைனல் ஒரிஃபிஸ் இங்கே இருக்கிற ஏரியா ஆனஸ் பேக்கில் விஜைனா இந்த ஏரியா ரெக்டம் பின்னாடி அண்ட் தென் சர்விக்கல் சர்விக்ஸ் சர்விக்கல் மவுத். டயக்ராமேட்டிக் செக்ஷனல் வியூ ஆஃப் ஃபீமேல் பெல்விஸ் ஷோயிங் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். இது நம்ம ஒன்று ஒன்றா படிப்போம். The oviducts, fallopian tubes, uterus and vagina constitute the female accessory glands. Accessory ducts, accessory gland இல்லை duct. So டக்டுக்குள்ளே uterus இருக்குது, oviduct இருக்குது, vagina constitute the female accessory duct. Each fallopian tube is about 10 to 12 centimeter long and extend from the periphery of each ovary to the uterus. ஸோ இங்கே பாருங்கள், திஸ் இஸ் ஓவரி, திஸ் இஸ் த ஃபெலோப்பியன் டியூப். இந்த என்டையர் ஃபெலோப்பியன் டியூப்பில் 3 இம்பார்ட்டண்ட் ரீஜன் இருக்கும். இன்ஃபென்டிபியூலம், இன்ஃபென்டிபியூலம்னா ஃபன்னல் ஷேப்பில் இருக்கிறதுனால இன்ஃபென்டிபியூலம் 1. ஆம்பியுலா, இந்த இடத்துல கொஞ்சம் பல்ஜாக இருக்கும், அது 2. அப்புறம் ஓவரி கிட்ட இஸ்துமஸ் 3. இந்த எண்டியில் கூட ஒரு பார்ட்டு சில புக்ஸில் போடுவாங்க, ஒவேரியன் பார்ட் ஆஃப் அ ஃபெலோப்பியன் டியூப் அப்படின்னு. நமக்கு இங்கே 3 கொடுத்துருக்காங்க, பார்ப்போம். இதனுடைய மொத்த லென்த்து 10 to 12 சென்டிமீட்டர் லாங் அண்ட் எக்ஸ்டென்ட் ஃப்ரம் த பெரிஃபெரி ஆஃப் ஈச் ஓவரி டு த யூட்ரஸ். த பார்ட் க்ளோஸ் டு த ஓவரி இஸ் த ஃபன்னல் ஷேப்ட் இன்ஃபென்டிபியூலம். ஓவரி கிட்ட இருக்கிறது ஃபன்னல் ஷேப். த எட்ஜஸ் ஆஃப் த இன்ஃபென்டிபியூலம் பொசஸஸ் ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன் கால்டு ஃபிம்ப்ரியே. ஸோ இந்த ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன் அப்படியே இருக்கிறது, இது பேர் ஃபிம்ப்ரியே, விச் ஹெல்ப் இன் கலெக்ஷன் ஆஃப் த ஓவம் ஆஃப்டர் ஓவியுலேஷன். இங்கே ஓவரியிலிருந்து ரிலீஸ் ஆகிற ஓவமை கலெக்ட் பண்ணுறதுக்காக இந்த ஃபிம்ப்ரியே இருக்குது. த இன்ஃபென்டிபியூலம் லீட்ஸ் டு அ wider part of the oviduct called ampulla. Ampulla கொஞ்சம் wider-ஆ இருக்கும். The last part of the oviduct isthmus as a narrow lumen and it joins the uterus. யூட்ரஸ்குள்ளே ஜாயின் ஆகுது.
யூட்ரஸ்க்குள்ளே ஜாயின் ஆயாச்சு. இப்போ நாம் படிக்க போகிறது அடுத்தது யூட்ரஸ். த யூட்ரஸ் இஸ் சிங்கிள் அண்ட் இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஓம். ஓகே, த ஷேப் ஆஃப் த யூட்ரஸ் இஸ் லைக் அன் இன்வெர்டட் பியர். இட் இஸ் சப்போர்ட்டட் பை லிகமெண்ட்ஸ் அட்டாச்டு டு த பெல்விக் வால். ஒவ்வொரையும் லிகமெண்ட்டால் அட்டாச் ஆகிருக்கு, யூட்ரஸும் லிகமெண்ட்டால் பெல்விக் ரீஜனில் அட்டாச் ஆகிருக்கு. த யூட்ரஸ் ஓப்பன் இன் டு வெஜைனா த்ரூ அ நேரோ சர்விக்ஸ். த கேவிட்டி ஆஃப் த சர்விக்ஸ் இஸ் கால்டு செர்விக்கல் கெனால். ஓகே, சர்விக்ஸ் அதோட நீட்டாக ஒரு டியூப் மாதிரி இருக்கும், அது கெனால், விச் அலாங் வித் வெஜைனா ஃபார்ம் த பர்த் கெனால். ஸோ செர்விக்கல் கெனாலும் வெஜைனாவும் சேர்ந்தா இட் இஸ் கால்ட் அஸ் அ பர்த் கெனால். The wall of the uterus has three layers of tissue. The external thin membranous perimetrium. இது ரொம்ப முக்கியம். External thin perimetrium. Okay. Middle இருக்கிறது திக்காக இருக்கும். Middle thick layer of a smooth muscle. அது muscle smooth myometrium. And inner glandular layer called endometrium. ஸோ நீங்கள் இது கொஞ்சம் கரெக்டாக பார்க்கணும். த்ரீ லேயர் இருக்குது, பெரிமெட்ரியம், மயோமெட்ரியம் அண்ட் எண்டோமெட்ரியம். எண்டோமெட்ரியம் வந்து கிளாண்டுலார் அண்ட் மயோமெட்ரியம் வந்து திக்கு ஸ்மூத் மசில் அண்ட் பெரிமெட்ரியம் இஸ் தின் அண்ட் எக்ஸ்டர்னல். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மூத் மசில் கான்ட்ராக்ஷன் தான் பேபி எக்ஸ்பெல் ஆக உதவுறது. இந்த எண்டோமெட்ரியமில் தான் பிளட் வெசல்ஸ் நிறைய ஃபார்ம் ஆகும். இது பிரேக் ஆகி தான் ப்ளீடிங் சைக்கிள் நமக்கு நடக்கிறது. பின்னாடி படிப்போம் மென்ஸ்ட்ரல் சைக்கிள் வரும்போது. Endometrium that lines a uterine cavity. The endometrium undergoes cyclical changes during menstrual cycle, while the myometrium exhibits strong contraction during delivery of the baby. இப்போ சொன்னது அதுதான். ஸோ இங்கே கான்ட்ராக்ஷன் நடக்குது எண்டோமெட்ரியமில், பிரேக் ஆகிற அந்த பிளட் ப்ளீடிங் சைக்கிள். The female external genitalia includes mons pubis, labia majora, labia minora, hymen and clitoris. So female external genitalia la yaar yaar la irukanga na mons pubis, majora, labia minora, hymen and clitoris. Na inge oru part ezhudhi irken. அதாவது இதில் இருக்கிற சில பார்ட்டை ஹோமோலாகஸ் டு மேல் ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சரோட கம்பேர் பண்ணால் என்ன, ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு தேட் அப்படின்னு சில நேரங்களில் கேட்கும். பழைய க்வெஸ்சன் பேப்பர்ஸ்லாம் இது இருக்கும். இப்போ நீங்கள் லேபியா மஜோரா பார்த்தீங்கன்னா தட் இஸ் ஹோமோலாகஸ் டு த ஸ்க்ராட்டம் ஆஃப் த மேல். ஸோ மஜோராவை ஸ்க்ராட்டத்தோட கம்பேர் பண்ணிக்கலாம். லேபியா மைனோராவை மெம்பரேனஸ் யூரித்ரா ஆஃப் அ மேல். மெம்பரேனஸ் யூரித்ரானா என்னென்னா மேல் யூரித்ரா இருக்கு இல்லையா, அது ரொம்ப லென்த்தியாக இருக்கும், 20 சென்டிமீட்டர் ப்ளஸ் அது. ஆனால் ஃபீமேல் யூரித்ரா 4 சென்டிமீட்டர் தான் இருக்கும். அந்த மெம்பரேனஸ் யூரித் அந்த யூரித்ரால உங்களுக்கு ஒரு மூணு பார்ட் இருக்கும். அதில் பீனைல் யூரித்ரா, மெம்பரேனஸ் யூரித்ரா அந்த மாதிரி ஒரு மூணு ரீஜன் இருக்கும். அதில் அந்த ரீஜனில் ஒன்று தான் இந்த மெம்பரேனஸ் யூரித்ரா. ஸோ லேபியா மைனோரா இஸ் கம்பேர்டு வித் மெம்பரேனஸ் யூரித்ரா. கிளைட்டோரிஸ் வந்து கிளான்ஸ் பெனிஸ் ஆஃப் அ மேல். கிளான்ஸ் பெனிஸ்னால் அந்த என்லார்ஜ்டு போர்ஷன் ஆஃப் அ பீனிஸ் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி clitoria is considered to be a glans penis of a male. இப்ப பாப்போம். Mons pubis is a cushion of a fatty tissue covered by skin and pubic hair. So pubis அப்படினு சொன்னாலே pubic hair இருக்கும். அந்த டாப்ல ஒரு fatty tissue softa, அது மேல hair. The labia majora are fleshy folds of the tissue which extend down from the mons pubis and surround the vaginal opening. வெஜைனல் ஓப்பனிங் அதாவது மான்ஸ் பியூபிஸில் ஆரம்பிச்சு. ஸோ இங்கே தான் மான்ஸ் பியூபிஸ்னால் இங்கேருந்து அப்படியே வந்து கவர் ஆகிற ஒரு ஆள் தான், இப்படி கவர் ஆகிறது தான் இந்த லேபியா மஜோரா. விச் எக்ஸ்டெண்ட் டவுன் ஃப்ரம் த மான்ஸ் பியூபிஸ் அண்ட் சரவுண்ட் த வெஜைனல் ஓப்பனிங். ஓப்பனிங் இங்கே இருக்கும். லேபியா மைனோரா ஆர் பேர்டு ஃபோல்ட்ஸ் ஆஃப் அ டிஷ்யூ அண்டர் த லேபியா மஜோரா. ஸோ இதுக்குள்ளே வர இன்னொரு ஒரு பேர் ஆஃப் அ ஃபோல்ட் ஆஃப் அ ஸ்கின் இப்படி இருக்குது. ஸோ வெளியில் இருக்கிறது மஜோரா, உள்ளே இருக்கிறது மைனோரா. ஸோ இவங்க எல்லாரும் யார் கவர் பண்ணியிருக்காங்கன்னா முக்கியமாக இந்த வெஜைனல் ஓப்பனிங்கை. த ஓப்பனிங் ஆஃப் த வெஜைனா இஸ் ஆஃபன் கவர்டு பார்ஷியலி பை அ மெம்ப்ரேன் கால்டு ஹைமன். இது மேலே இந்த ஓப்பனிங்கை ரொம்ப தின்னாக ஒரு மெம்ப்ரேனஸ் ஸ்கின் இருக்கும், தட் இஸ் கால்டு ஹைமன்.
The clitoris is a tiny finger-like structure which lies at the upper junction of the two labia minora above the urethral opening. யூரித்ரா, இப்போ நம்ம ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நம்மளோட பாடி ஓப்பனிங்ஸ் எப்படி இருக்கும் எக்ஸ்டர்னலாக பார்த்தீங்கன்னா, மேலே இருக்கிறது யூரித்ரா, யூரித்ரல் ஓப்பனிங். அதுக்கப்புறம் கீழே, அதுக்கு கீழே இருக்கிறது வெஜைனல் ஓப்பனிங். அதுக்கு கீழே நீங்கள் அப்படியே பட்டக்ஸ் மசில்லாம் போயிடுச்சுன்னா இந்த இடத்துல ஆனஸ் வரும், ஆனல் ஓப்பனிங். ஸோ இந்த மாதிரி ரெண்டு ஓப்பனிங்க்கு நடுவில் இந்த ரீப்ரொடக்டிவ் ஓப்பனிங் இஸ் ப்ரெசன்ட் இன் அவர் பாடி. ஸோ த கிளைட்டோரிஸ் இஸ் ஜஸ்ட் அ மினிட் a tiny finger-like structure which lies at the upper junction of the two labia minora above the urethral opening. இப்போ நான் இங்கே வரைஞ்சிருக்கேன் urethral opening, vaginal opening, அதுக்கு கீழே பட்டக்ஸ்க்கு நடுவில் உங்களுக்கு anals. ஸோ இதுக்கு மேலே சின்னதாக ஒரு ஒரு குட்டியாக ஒரு extended structure இருக்கும், இதுதான் clitoris. This is equal to glans penis of a male. And the madri. So which lies at the upper junction of the two labia minora above the urethral opening. The hymen, romba thin membranous tissue irukku nu sonna illaya. The hymen is often torn during the first coitus. Coitus means the union of a body, intercourse. However, it can also be broken by a sudden fall or a jolt. Insertion of a vaginal tampons, active participation in some sports like horseback riding, cycling, etc. இப்போ இந்த ஹைமன்ங்கிறது ரொம்ப தின் மெம்பரேனஸ், அதை கவர் பண்ணியிருக்கு, வஜைனாவை கவர் பண்ணியிருக்கிற ஒரு மெம்பரேன். அது எப்பவுமே ஃபஸ்ட் குவாய்டர்ஸில், ஃபஸ்ட் இன்டர் கோர்ஸில் தான் கிழியும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. சில நேரங்களில் சில ஸ்போர்ட் ஆக்டிவிட்டி எல்லாம் இருக்கு இல்லையா, சைக்கிள் பண்ணும்போதோ இல்லை ரொம்ப ஃபாஸ்டஸ்ட் ரன், ஹார்ஸ் பேக் ரைடிங்லாம் பண்ணும்போதோ இல்லை வெஜைனல் வழியாக டாம்போன்ஸ், இந்த ப்ளீடிங் சைக்கிளுக்கு பேட்ஸ் யூஸ் பண்ணாமல் டாம்போன் இன்சர்ட் பண்ணும்போதும் அந்த ஹைமன் கிழிய வாய்ப்பு இருக்குது. இந்த எக்ஸாமில் 24 நீட்டில் இந்த க்வெஸ்சன் வந்துருந்துச்சு. இன் சம் விமன் த ஹைமன் பெர்சிஸ்ட் ஈவன் ஆஃப்டர் குவாய்டஸ், சில பேருக்கு ஈவன் ஆஃப்டர் குவாய்டஸ் அது கிழியாமல் இருக்கலாம். இன்ஃபேக்ட் த ப்ரெசன்ஸ் ஆர் ஆப்சன்ஸ் ஆஃப் ஹைமன் இஸ் நாட் அ ரிலையபிள் இண்டிகேட்டர் ஆஃப் விர்ஜைனிட்டி ஆர் செக்ஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு குவாய்டஸ் வந்து இது கிழிஞ்சு தான் ப்ளீட் ஆகணும் அப்படியெல்லாம் இதெல்லாம் இட் இஸ் நாட் அட் ஆல் அ ரிலையபிள் ஃபேக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த டயக்ராமை ஒரு தடவை பார்ப்போம். இந்த லேபியா மைனோரா மஜோரா அதெல்லாம் பற்றி படிக்கும்போது இங்கே பார்த்தோம் இல்லையா, லேபியா மைனோரா மஜோரா, கிளைட்டோரிஸ், கொஞ்சம் எக்ஸ்டெண்டட் ஸ்ட்ரக்சர், வெஜைனல் ஆரிஃபிஸ் அண்ட் வெஜைனா, இங்கே செர்விக்கல், செர்விக்கல் கெனால் உள்ளே போகிறது செர்விக்ஸ், இங்கே யூரினரி பிளாடர் இருக்கும், இதுக்கும் அவ்வளோ சம்மந்தம் இல்லை. ஓப்பனிங் மட்டும் ஒன்று மேலே இருக்கும், யூரித்ரல் யூரினரி ஓப்பனிங், யூரித்ரா மேலே டாப்பில், அதுக்கு கீழே வெஜைனல் ஓப்பனிங், அதுக்கும் கீழே ஆனஸ்ன்னு நான் சொன்னேன். இப்போ நாம் அடுத்ததாக சப்போர்ட்டிவ் ஸ்ட்ரக்சராக இருக்கிற மேமரி கிளான்ஸ்னாலே ஒரு ஸ்பெஷல் ஸ்ட்ரக்சர் ஃபார் மேமல்ஸ். ஓகே, பாலூட்டிகள் அப்படின்னு சொல்லும்போதே மேமரி கிளாண்டு தான் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். யூஸ்வலாக ஹியூமன் பீயிங்கில் அது பேர்ட், ரெண்டு மேமரி கிளாண்ட் இருக்குது, பிரெஸ்ட் அப்படின்னு சொல்கிறது. அது எதுக்காகனா குழந்தை பிறந்த பிறகு பால் கொடுக்கறதுக்கான ஒரு முக்கியமான கருவி இது. இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னா, இந்த ஆர்டர் ஞாபகம் வரணும் எக்ஸாமில். மேமரி லோப், ஒரு 15-20 லோப்ஸ் இருக்கும். இந்த மேமரி லோபுங்கிறது இங்கே இருக்குது பாருங்கள், இந்த ஸ்ட்ரக்சர் இருங்க, ஐ ஜஸ்ட் கிவ் டிஃப்ரெண்ட் கலர், அப்போது உங்களுக்கு ஒரு ஒரு கிளாரிட்டி இருக்கும். ஸோ இதுதான் மேமரி லோப், இப்படி வச்சுக்கலாம், இது ஒரு லோப். ஓகே, இந்த லோபுக்குள்ளே குட்டி 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 குட்டியாக நிறைய ஆல்வியோலைஸ் இருக்குது, மேமரி ஆல்வியோலை அப்படின்னு சொல்லலாம் இதை. ஸோ திஸ் ஆர் ஆல் மேமரி ஆல்வியோலை. ஸோ இது நம்பர் ஒன்னு லோபு, அதுக்குள்ளே நிறைய ஆல்வியோலஸ் இருக்குது. நம்பர் டூ, இந்த ஆல்வியோலஸ்லேருந்து ஃபார்ம் ஆகிறது எல்லாமே இந்த டக்ட்ஸு, தட் இஸ் மேமரி டக்ட். மூணாவது வர்றது மேமரி டக்ட். அந்த டக்ட் எக்ஸ்பேண்ட் ஆகிற ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, ஸோ எக்ஸ்பேண்டட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த டக்ட் இருக்குல்ல, இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு, அதுதான் ஆம்பியுலா. ஆம்பியுலாலேருந்து வர்றது எல்லாமே இன்னொரு ஒரு டக்ட்டு, அந்த டக்ட்டு வில் கிவ் டிஃப்ரெண்ட் கலர். ஓகே, ஸோ இங்கே வந்து முடிகிற, ஓகே, டிஃப்ரெண்ட் கலர் இன் த சென்ஸ் கொஞ்சம்
ஓகே வயலட் கலருக்கு போவோம். லுக் அட் ஹியர், இது எல்லாமே இங்கே முடிகிறது டக்ட், அதாவது ஆம்பியூலாலேருந்து வர டக்ட்டு, லாக்டிஃபெரஸ் டக்ட் இது ஃபிஃப்த்து. இந்த லாக்டிஃபெரஸ் டக்ட் இங்கே அப்படியே ஹியூஜ் கலெக்ஷனாக நிற்கும் போது பார்த்தீங்கனாலே இதுவே ஒரு 15-20 லோப்ஸ் இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். அதுக்குள்ளே இவ்வளோ ஆல்வியோலை இருக்குது, இத்தனை ஆல்வியோலஸ்லேருந்து டக்ட் வந்து அதெல்லாம் எக்ஸ்பேண்ட் ஆகி அதிலிருந்து ஒரு டக்ட் லாக்டிஃபெரஸ் டக்ட் வரும்போது ஹியூஜ் கலெக்ஷன் ஆஃப் டக்ட் இங்கே இருக்கும். அந்த டக்ட் நிறைய இருக்கிறதுனால அந்த ஏரியாவே கொஞ்சம் டார்க் பிக்மெண்ட் இருக்கும். அந்த டார்க் பிக்மெண்டட் ஜோன்ஸ் இருக்கும், ஒரு ஒரு இந்த ஏரியா வரைக்கும் ஒரு டார்க் பிக்மெண்ட், தட் இஸ் கால்டு ஏரியோலா, டார்க் பிக்மெண்டட் ஏரியா. இது எண்டில் இந்த எல்லா டக்டும் ஜாயிண்ட் ஆகிற ஒரு டாட் வைக்கிற ஏரியா இஸ் கால்டு நிப்பிள். இந்த நிப்பிள் வந்து குழந்தை பிறந்த பிறகு பால் வெளியே வர இடம் இதுதான். ஓகே, ஸோ இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு மேமரி லோபு, அதுக்குள்ளே ஆல்வியோலஸ், அதிலிருந்து வர மேமரி டக்டு, அந்த டக்டு எக்ஸ்பேண்ட் ஆகிற ஆம்பியூலா, அந்த ஆம்பியூலாலேருந்து வர டக்டு லாக்டிஃபெரஸ் டக்டு, அதெல்லாம் யுனைட் ஆகி வர திக்கு பிக்மெண்டட் டார்க் கலர் ஜோன் வந்து ஏரியோலா. இங்கே எல்லாம் முடிஞ்சு எக்ஸ்பேண்டடாக தெரிகிற இடம் நிப்பிள். குழந்தை பிறந்து பால் வரும்போது அது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகும். இதுதான் ஸ்ட்ரக்சர் மேமரி கிளாண்டோடது. இப்போ பார்ப்போம். எ ஃபங்க்ஷனல் மேமரி கிளாண்ட் இஸ் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் ஆல் ஃபீமேல் மேமல்ஸ். த மேமரி கிளாண்ட்ஸ் ஆர் பேர்டு ஸ்ட்ரக்சர்ஸ் பிரெஸ்ட் தட் கண்டெயின் கிளாண்டுலா டிஷ்யூ அண்ட் வேரியபிள் அமௌண்ட் ஆஃப் ஃபேட், ஆடிபோஸ் டிஷ்யூ இதில் இருக்குது. The glandular tissue of each breast is divided into 15-20 mammary lobes containing cluster of cells called alveoli. The cells of alveoli secrete milk, which is stored in the cavities of alveoli. The alveoli opens into mammary tubules. The tubules of each lobe joins to form a mammary duct. Several mammary ducts join to form a wider mammary ampulla, which is connected to lactiferous duct through which milk is sucked out. இதான் அந்த ஆர்டர். லோபு, அதுக்குள்ளே இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸ் டிபியூல்ஸ், அதுக்கப்புறம் மேமரி ஆல்வியோலஸ், ஆல்வியோலஸ்லேருந்து வர டக்ட்டு, அதுக்கப்புறம் உங்களுக்கு லாக்டிஃபெரஸ், லாஸ்ட்டாக முடியறது லாக்டிஃபெரஸ் டக்ட்டு, அதெல்லாம் கலெக்ஷன் ஆகிற இடம் அப்படி நிப்பிள், அது வழியாக பால் வெளியே சுரக்கிறது. திஸ் இஸ் அபவுட் ஒரு ஆக்சசரி செக்ஸ் ஆர்கன். இது ப்ரைமரி செக்ஸ் ஆர்கன் இல்லை, பிரஸ்ட் இஸ் அண்ட் அதர் ஆக்சசரி செக்ஸ் ஆர்கன். அப்போ நம்ம செக்ஸ் கிளான்ஸ் அதெல்லாம் பார்த்தோம். ஸோ நான் இதோட இன்றைக்கி இந்த கண்டென்ட்டை முடிக்கிறேன். பிகாஸ் கேமட்டோஜெனிசிஸ் அப்படின்னா ஸ்பெர்ம் எப்படி ஃபார்ம் ஆகுது, மியாட்டிக் டிவிஷனுக்குள்ளே போய் அதே மாதிரி எக்கு ஃபார்ம் ஆகுறது, அதெல்லாம் நம்ம அடுத்த வீடியோவில் படிப்போம். இதோட நான் இன்னைக்கு நிறுத்துகிறேன். இதில் இன்னும் ஏதாவது உங்களுக்கு இன்னும் ஒரு தெளிவு, ஏன்னா பிகாஸ் அவங்க ஸ்பெஷல் டிஷ்யூஸ், ஸ்பெஷல் என்சைம் அங்கங்கே அப்படியே போட்டு விட்டுருக்கு. இன்னும் உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்ஸ் வேணும்னா சொல்லுங்கள். ஐ ஜஸ்ட் புட்டுட்டு இந்த கமெண்ட் செஷன், நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.